நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீ பெரம்பத்தூர் பேரூராட்சி சரளா நகரைச் சேர்ந்தவர் தான் ராஜன், வயது 34. அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் சூப்பர்வைசராக வேலை செய்து வருகிறார். வீட்டின் மாடியில் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்யும் இரண்டு பெண்கள் தங்கியுள்ளனர். இரண்டு வீட்டுக்கும் ஒரே பாத்ரூம் தான் உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராஜனின் மனைவி தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். ராஜன் மட்டுமே தனியாக இருந்துள்ளார். மேலும் ராஜன் காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு வெளியே வரும்போது குளியல் அறையில் செல்போன் வீடியோவை ஆன் செய்துவிட்டு வருவான். பிறகு பெண்கள் குளித்துவிட்டு வந்த பிறகு குளியல் அறைக்கு சென்று தான் செல்போனில் ஆன் செய்து காட்சிகளை பார்த்து ரசித்து வந்தது வாடிக்கையாக நடந்துள்ளது. நேற்று முன்தினம் காலை மேல் வீட்டில் குடியிருந்த பெண்களில் ஒருவர் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது பாத்ரூமில் மறைத்து வைத்திருந்த செல்போனை கண்டுபிடித்தும் உள்ளார். அந்த போனை எடுத்து பார்த்து அதிர்ந்துள்ளார். அது ராஜன் செல்போன் என்பது தெரிய வந்தது. உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவரிடம் நடந்த சம்பவத்தை பற்றி கூறியும் உள்ளார். அந்த பகுதியில் மக்கள் ராஜனை அடித்து ஸ்ரீ பெரம்பத்தூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் அவனது செல்போனை ஆய்வு செய்த போது கடந்த சில நாட்களாகவே தன் செல்போனில் பாத்ரூமில் மறைத்து அந்த பெண்கள் குளிப்பதை படமெடுத்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. உடனே அவனை கைதும் செய்தனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.